வணக்கம் தமிழ்களே, தமிழுசாவாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். கயல் சீரியல் இப்போது ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளோட சூப்பராக ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த சீரியலில் தீபிகாவா நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். தீபிகாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சுபாஷினி. இவங்க இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. சுபாஷினி அவங்க பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இலங்கையில் தான் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவில் ஜாயின் ஆகணுன்றது தான் மிகப்பெரிய ஆசை. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க ஸ்கூல் படிக்கும்போதே சக்தி டிவின்ற ஒரு சேனலில் இவங்க டிபேட் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. அந்த டிபேட் நிகழ்ச்சியில் பெஸ்ட் டிபேட்டர்ன்ற விருதுமே இவங்க பெற்றிருக்காங்க. இவங்க கல்லூரி படிக்கும்போதே இலங்கையில் இருக்க நேத்ரா டிவியில் ஆங்கராக ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்கே ரொம்பவும் சிறப்பான ஒரு ஆங்கராக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் இலங்கையிலேயே சில சீரியல்கள்லேயுமே சுபாஷினி அவங்க நடித்தாங்க. அதுக்கப்புறம் சில மாடலிங் ஷோலேயுமே இலங்கையில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது சில விளம்பர படங்களுமே சென்னையில் இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் முதன்முறையாக இவங்களுக்கு பொன்னியின் செல்வன் படத்தில் பூங்குழலி கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாமே ஓகே ஆனாலும் திடீர்னு அந்த கேரக்டர்லேருந்து இவங்க ட்ராப் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் தமிழில் பல சினிமாக்கள்லேருந்து இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் தொடர்ந்து ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போது தான் நடராஜன் நடிப்பில் வெளியான வெப்புன்ற படத்தில் இவங்க ஒரு மெயின் லீட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து தமிழில் மலையாளத்தில் இப்படி தொடர்ந்து சில சினிமாக்களில் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்த நிலையில் இப்போது கயல் சீரியலில் தீபிகான்ற ரோலில் ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிட்டு வராங்க. இலங்கையில் பிறந்து இப்போது தமிழ்நாட்டிலையுமே சிறந்த முறையில் நடிச்சிட்டு வர தீபிகாவாக நடிச்சிட்டு வர சுபாஷினி அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.